கலைஞர் கவிஞர் அப்துல் ரஹ்மான் கவிஞர் காமராஜன் அவர்களுடைய நூல்கள் பலர் படித்திருப்பார்கள், பல அரங்கில் அவருடைய பேச்சுக்களை கவிதைகளை கேட்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய கல்லூரி நண்பர்கள் அவர்
அண்ணாவுக்கும் நாவலருக்கும் இடையில ஒரு பேசுனா எப்படி இருக்கும், அதுதான் காமராசன் பேச்சு அப்படிம்பாங்க. அந்த நினைத்தாங்க எனக்கு அப்படி காமராசன் அவர்களை சிறப்பாக சொல்லுவாங்க. அவருடைய தமிழுக்கு பங்களிக்கிறார்கள் அவர்கள்லாம், அவருடைய அரசியல் சார்பு பலவீனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, பலருக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள்லாம் சமகாலத்தில் தமிழை தள்ளிப்படுத்துவதற்கு பங்களிப்பு வழங்குவது அஸ்தியை
இதில் கரைத்து விடுங்கள். உங்கள் ரத்தத்தை வெளியே கொட்டிவிட்டு இதை நிரப்பிக் கொள்ளுங்கள். இனி நீர்களுக்கு தனி விலாசங்கள் தேவையில்லை. நதிகள், குளங்கள், கிணறுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன. கண்ணீரும் மூழ்கிவிட்டது. நீங்களும் மூழ்கிவிடுங்கள். தேசிய நீரோட்டம் இந்திய தேசிய இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் வலியுறுத்தக்கூடிய இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆரியத்துவத்தோடு சொல்லக்கூடிய இந்திய தேசியம் இந்திய விமர்சனம் செய்து நன்று எழுதினார். இன்றும் இது பொருந்தும். இந்திய தேசியம் என்ற ஒரு வெறி பூச்சல் வெறி பூச்சலாக அதை வெளிப்படுத்தும் வரை இது பொருந்திக் கொண்டுதான் இருக்கும். இயற்கையான தேசியங்களை மறுத்து அவரவர் தேசிய மொழிகளை மறுத்து ஒரு இந்த வெள்ளி ஆதிக்கத்தை இந்திய தேசிய ஆதிக்கத்தை கவிதைகளும் பொருந்தித்தான் கிளாசிக் கவிதைகள் தத்துவ கவிதைகள் என்று பல்வேறு கவிதைகளை நம்முடைய அத்துவ தகமானவர்கள் வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய ஒரே காலத்தில் அடிக்க நம்முடைய மாமனாக இருந்தது போல அடுத்தடுத்து இயற்கை இருவது என்பது பேரிழப்பாக கடைமணி உபதியில் பொறாது
அரும்பெறல் புதல்வனை ஆழியில் பிடிப்போம். அரண்மனை வாசல்ல வந்து மணி அடிச்சு பஸ், அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. அதை விசாரித்து அது தப்புதான் தான் மகன் என்று சொல்லி ஆழி, அதுதான் இன்னைக்கு திருவாரூர்ல ஆழி தேர்ந்தது. அந்த தேர்ல மணித்தாண்டனுடைய மகனை அந்த பூம்புகாரில் இருந்து அந்த சோழ மண்டலத்தில் தான் இருக்கிறேன் பெருமையா செய்தி. அதுதானே எங்களுக்கு நீதி உண்டு பாண்டியா, நீ வந்து வந்து விசாரிக்காம என் கணவனை கொண்டுட்ட, எங்க நாட்டை சோழ நாட்டை அப்படி செய்யறது இல்ல. ஒரு பசு நீதி கேட்டா கூட வழங்குவாங்க, நீதி வழங்கக்கூடிய அவஸ்தை மண்டலத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் சொல்ல வரும்போது எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்க நோக்கம். அந்த கதை பசு பேசுமா கொள்ளுவானா என்ன பண்ண, எந்த கதையுமே இல்லையே, எந்த சித்தரிப்புமே இல்லையே. இப்போ
விமர்சனம் பண்ணக்கூடிய அரங்கத்தை தேவையான செய்யலாம், அது நேரு. ஆனால் தமிழுக்கு படைப்புகளை வழங்குவோரை, தமிழுக்கு சமகாலத்தை புதிய பங்களிப்பை வழங்குவதை நாம் புறக்கணிக்க கூடாது. இந்த வகையில் பெரும் பங்களித்தவர்கள் தான் காமராசன் அப்துல் ரஹ்மான். கலைத்துறையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கலையாக கருதப்பட்ட உயர்ந்த பழந்தமிழர் பேசிய அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து மீண்டும் அவர்களுக்கு இந்த மூவர்